இன்றைக்கி நல்ல சூப்பரான மட்டன் கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா வந்து அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ட்ரை ஆகுது அந்த மாதிரி பல்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. சில மிக்ஸியில் அரைக்காது அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தக்காளி ரெண்டு, கொஞ்சமாக புதினா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு அரைச்சிட்டு வச்சிடலாம். குக்கர் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்ல இந்த மாதிரி தட்டி சேர்த்து நல்ல வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட் அதோடு சேர்த்து வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் நம்மளோட பட்டை ஏலை கிராம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி எலும்பு கறியாக எடுத்திருக்கேன். இது கூட நம்ம மிக்ஸி ஜார் தண்ணி வந்து கழுவி இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். குக்கரை விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். கடைசியாக புதுசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மட்டன் கிரேவி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.